வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல மதுரை ஸ்பெஷல் கறி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த மாதிரி கொத்து கறி தோசைக்கு வந்து மட்டன் கொத்தி எடுத்துக்கலாம். பாருங்க, எலும்பு இல்லாத மட்டனாக எடுத்துட்டு கறியை பாருங்க, நல்லா இந்த மாதிரி நைஸா கொத்தி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மதுரை கறி தோசை செய்ய போறோம். அதுக்கு பாருங்க, ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா கைமா மாதிரி கொத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை, பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் தோசைக்கு மாவு, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், நல்லெண்ணெய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் தான் இருக்கும். நல்லெண்ணெய் சூடாகட்டும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பட்டை கிராம்பு இந்த வாசனை பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சோம்பு எல்லாமே அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடுவோம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ப்போம். அது வரைக்கும் இது ஒரு 1 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டை வந்து கட் பண்ணி கூட போடலாம், ஆனால் கட் பண்ணி போட்டால் நம்மளால் வாயில மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி சேர்த்துட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக நல்லா வாசமாகவும் இருக்கும். மற்ற மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள், காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, அடுத்தது மல்லித்தூள், அதுக்கப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம் பொறுமையாக கிண்டணும் அது, அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா சோம்புத்தூள். கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்ப்போம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றா வதங்கட்டும். நல்லா கார சாரமாக நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். தக்காளி பழம்லாம் நாட்டுப்பழ தக்காளி தான் சேர்க்குறோம் நம்ம. இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இதில் தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளி பழம் சேர்த்த கையோடு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்ப்போம். இப்போ நல்லா
எல்லாம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்குவோம். நம்ம கொத்தி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்துக்கறி நல்லா கழுவிட்டு நல்லா கொத்தி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதுலேருந்தே தண்ணி வடியும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு நமக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா நமக்கு இது ட்ரையாக வேணும். பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. நம்ம மட்டன் கெட்டியாக போட்டோம் இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். 15-20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேணும்னா தண்ணி சேர்த்துப்போம். ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து, இது மட்டனுங்கிறதுனால ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துப்போம் வேக வச்சு. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு உப்பு வேணும் காரம் வேணும்னா மேற்கொண்டு சேர்த்துப்போம், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே இதில் கரெக்டாக இருக்குது, அதனால் இது அப்படியே மீடியமான ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் நம்ம கறி தோசைக்கான கறி ரெடி ஆகிட்டுருக்கு, நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்க்கறதுனால அடிச்சுடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். நம்ம கரம் மசாலா கடைசியாக சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் ஃபுல்லாக, அப்போ தான் ட்ரை ஆகி வரும். இப்போ நம்ம கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து குட்டி குட்டியாக கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுப்போம். நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசு முழுசாக சேர்த்தோன்னா வாயில் மாட்டோம், அதனால் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம கறி தோசைக்கான கறி மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு தோசை வாக்கலாம். கறி தோசைக்கு மாவும் கறியும் ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி தோசை சுடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து மெலிசா ஊற்றக்கூடாது, நல்லா திக்காக நம்ம ஊத்தப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கு 1 முட்டை. இப்போ நம்ம முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துப்போம் முட்டையை. இப்போ பாருங்கள் நல்லா பப்புள்ஸ் எல்லாம் விட ஆரம்பிக்குது. இப்போது சுற்றிலும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் நான் வந்து விடுறேன். தோசைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். இப்போ பப்புள்ஸ் விட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை இது மேலே ஊற்றி விடுவோம். முட்டை போட்டாச்சு, இதில் முட்டை ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம கறி தோசைக்கான கறியை வந்து வைப்போம். அந்த முட்டையெல்லாம் இறங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே நம்ம வந்து மாற்றி விட்டுப்போம். அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், வயிறு நிரம்பிடும்.
ஒரு திருப்பி போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருவோம். இந்த மீல் மாவெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடணும். கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கறியெல்லாம் தோசை மாவில் நல்லா ஒட்டி உள்ளே இருக்கிற தோசை மாவும் வெந்துடும். நல்லா தோசை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. மதுரை ஸ்டைல் கறி தோசை. இப்போ நம்ம கறி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மதுரை ஸ்டைலில் வந்து கறி தோசை ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.